தமிழகத்தில் மிகை மாநிலமாக தமிழக மக்களுக்கு தடையில்லாத மின்சாரம் வழங்கியாச்சு, அம்மாவுடைய ஆட்சி. கடந்த 2 நாட்களாக இந்திய தணிக்கைத்துறையின் அடிப்படையில் மின்சார வாரியத்தில் பல முறைகேடுகள் நடந்ததாக பல ஊடகங்கள் விவாதங்களிலும் செய்திகளும் வெளியிட்டிருக்கின்றன, பத்திரிகைகளும் செய்தி வெளியிட்டிருக்கின்றன. அதன் உண்மைத்தன்மையை விளக்குவதற்காக இந்த நிலைமையை அமைத்திருக்கின்றேன். முதலில் 18ஆம் ஆண்டு 13,176 கோடி ரூபாய் நஷ்டம் என்று தணிக்கைத்துறை சொல்லியிருக்கின்றது. அவர் என்று சொல்லவில்லை, நஷ்டம் என்று சொல்லியிருக்கின்றது. அதை சில ஊடகங்கள் போராட்டம் போட்டுவிட்டார்கள். பொதுவாக ஒவ்வொரு ஆண்டும் மின்சாரத்துறை என்பது மக்களுடைய சேவைத்துறை, அது வருமானம் ஈட்டுகின்ற துறை கிடையாது. மக்களுக்கு 24 நேரமும் தடையில்லாத மின்சாரம் வழங்க வேண்டும் என்றுதான் மாநில அம்மாவுக்கு சொல்லியிருந்தார்கள். அண்ணன் எடப்பாடியார் அவர்களும் அதைத்தான் சொல்லியிருந்தார்கள். அந்த வகையில் மக்களுக்கு எந்தவித பாதிப்பும் இல்லாமல் மின்சார வாரியத்தில் நஷ்டம் ஏற்பட்டால் கூட அரசினுடைய நிதியுதவியை பெற்று மக்களுக்கு மின்கட்டணத்தை உயர்த்தாமல் தடையில்லாத மின்சாரத்தை கொடுத்த அரசு அம்மாவுடைய அரசாங்கம் எடப்பாடி அரசு. அந்த வகையில் கடந்த ஆண்டு 13,176 கோடி ரூபாய் நஷ்டம் என்று சொல்லியிருக்கின்றார். உங்களுக்கு கடந்த ஆண்டு மட்டுமல்ல, கிட்டத்தட்ட இந்த 10 ஆண்டு காலத்தில் பணி செலவு எவ்வளோ ஆகியிருக்கின்றது, நிலக்கரி விலை எவ்வளோ உயர்ந்திருக்கின்றது, அதே போல் கொள்முதல் செய்கின்ற மின்கம்பங்களிலிருந்து மற்ற கொள்முதல் 10 ஆண்டு காலத்தில் எவ்வளோ விலை உயர்ந்திருக்கின்றது, அதே போல் நிலக்கரி கொண்டு வருகின்ற ரயில் வாடகை எவ்வளோ உயர்ந்திருக்கிறது என்பதெல்லாம் நான் கடந்த சட்டமன்றத்தில் தெளிவாக எடுத்து வைத்திருக்கின்றேன். அந்த வகையில் 10 ஆண்டு காலத்தில் இந்த 5 ஆண்டு காலம் விலையே நாங்கள் ஏற்றாமல் மக்களுக்கு கஷ்டத்தை கொடுக்கக்கூடாது என்பதற்காக நிதியுதவியை பெற்று நாம் தமிழக மின்சார வாரியம் தடையில்லாத மின்சாரம் கொடுத்தது. அந்த வகையிலே தான் 13,176 கோடி ரூபாய் நஷ்டம். கிட்டத்தட்ட கடந்த 2 ஆண்டுகளில் சம்பளம் ஏறிய வகையில் மட்டும் 2,000 கோடி ரூபாய்க்கு மேல் ஆண்டுக்கு செலவு கூடுதலாக வருகின்றது. அதே போல் கடந்த காலத்திலிருந்து தொடர் கடனாக இருந்ததற்கு வட்டியும் கிட்டத்தட்ட மாதத்தோறும் 800 கோடி ரூபாய் வட்டி கட்ட வேண்டியிருக்கிறது. இதையெல்லாம் கணக்கில் கொண்டுதான் தமிழக மக்களுக்கு பாதிப்பு இல்லாமல் இருக்க வேண்டும் என்பதற்காக விலை உயர்த்தாமல் தொடர்ந்து நாங்கள் மக்கள் சேவை செய்வதற்காக தடையில்லா விசாரணை கொடுப்பதற்காக நாங்கள் பாடுபட்டிருக்கின்றோம். அதை தணிக்கைத்துறை, பொதுவாக தணிக்கைத்துறை என்பது எந்த மாநில அரசாக இருந்தாலும் மத்திய அரசாக இருந்தாலும் எந்த துறையை பார்த்தாலும் ஒரு யூகத்தின் அடிப்படையில், உதாரணத்திற்கு மேட்டூரில் தொடங்கப்பட்ட அரண்மனை திட்டத்தை நீங்கள் குறித்த காலத்திற்குள் முடிக்காத காரணத்தினால் அதில் இவ்வளவு உற்பத்தி செய்திருக்கலாம், அதனால் இவ்வளவு நஷ்டம் என்று சொல்லியிருக்கிறார். 2007ஆம் ஆண்டு போடப்பட்ட ஒப்பந்தம், 2011ஆம் ஆண்டு அதை முடிக்க வேண்டும். ஆனால் அவர்கள் 2014ஆம் ஆண்டு தான் முடித்தார்கள். எந்த ஒரு நிறுவனமாக அரண்மனை நிலையமாக இருந்தாலும் கூட குறித்த காலத்தில் முடிப்பதில்லை, பல்வேறு இளைஞர்கள் இடம் இருப்பதில்லை பிரச்சனைகள் என்று பல்வேறு பிரச்சனை இருக்கிறது. அந்த ஒப்பந்தம் கூட கடந்த கால திமுக ஆட்சியிலே போடப்பட்டது, திமுக ஆட்சியிலே முடிப்பதாக அவர்கள் ஒப்பந்தம் போட்டிருந்தார். ஆனால் அவர்களாலும் முடியாது. ஏனென்று சொன்னால் இது போன்ற பல இடையூறுகள் இருக்கின்ற காரணத்தினால், 3 ஆண்டுகள் கூடுதலாக ஆன காரணத்தினால் அதில் உற்பத்தி செய்திருந்தால் இவ்வளவு மிச்சம் என்று தணிக்கைத்துறை சொல்லியிருக்கின்றது. அதை எப்படி 11ஆம் ஆண்டுக்குள் முடிக்காமல் இருந்ததற்கு அரசு பொறுப்பேற்க முடியும், மின்சார வாரியம் பொறுப்பேற்க முடியும் என்பதை நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். எங்கேயும் மக்களுக்கு நாங்கள் இந்த தொகையை எடுத்து சென்று விட்டதாக தவறான தகவலை சொல்லிக் கொண்டிருக்கின்றார்கள். ஆக உண்மை நிலைமை, நஷ்டம் என்பது பொதுமக்களுக்கு நாங்கள் சேவை செய்வதனால தான் வந்து கொண்டிருக்கிறதே ஒழிய இது கடந்த கால திமுக ஆட்சியிலும் பல்வேறு தணிக்கைத் துறையில் அறிக்கைகள் வந்திருக்கின்றன.